ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிம்லாக் ஷோபா. இன்றைக்கி நம்ம வாத்துக்குண்டுக்குள்ளே வந்து கோழியெல்லாம் வந்து ஈவினிங் ஆகி அடைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வாத்துக்குண்டுக்குள்ளே கோழி அடைக்க இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பெட்ஸ் வந்து கூண்டு கட்டியிருக்கு. யார் யாருனா, ஒன்று புறா, ஒன்று அணில். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது உள்ளே பார்த்தீங்கன்னா அணில் கூடு கட்டியிருக்கு. அணில் குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா அதை மூவ் ஆகிட்டே இருந்தது. ஸோ இதில் வந்து அணில் கூடு இருக்கு. இது வந்து நம்ம கூண்டுக்கு மேலே வந்து தர்மாகோல் வந்து வச்சுருக்குறோம். அந்த கேப்பில் வந்து காற்று சில்லுன்னு வரக்கூடாதுன்ட்டு அதில் வந்து டெய்லி அணில் வந்து வந்து போகும். பார்த்தா இப்போ கூண்டு கட்டியிருக்கு. இதில் அணில் குஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன், அணில் குட்டி இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் புறா கூடு கட்டியிருக்கு. புறா ஆனால் சேஃபாக வந்து அந்த பக்கம் கூடு கட்டியிருக்கு. இந்த பக்கம் வலை இருக்கிறதுனால இந்த பக்கம் விழுந்தாலும் விழாது, ஏன்னா வலை தடுத்துடும். ஆனால் அணில் கூடு பார்த்திங்கன்னா கூடுலேருந்து அந்த கொஞ்சம் அந்த பஞ்செலாம் வந்து வெளியே வந்திருக்கு. அது ஏதாவது விழுந்த இந்த கோழி கொத்திருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. ஸோ அதுதான் ஒன்று. இப்போ நம்ம கோழி கூண்டுக்குள்ளே இந்த கோழிலாம் சரியான வாள், இந்த அரிசி பையே கொத்தி கொத்தி கிழித்து தள்ளி விட்டுருச்சிங்க. முன்ன ஒரு பயிர் இருந்தது எல்லாத்தையும் கொத்தி கொத்தி கிழித்து தள்ளிட்டாங்க. அப்புறம் மழைக்காக திரும்ப புதுசாக இதெல்லாம் போட்டு விட்டோம். இன்னும் இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் முயல் கூடு ஒன்று, சாரி அந்த புறா கூடு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, வலை இருக்குது. ஆனால் இது வந்து ஓப்பன்லேயே இருக்குது அணில் கூடு. அது வேணால் இவங்க ஏறி ஏறி ஏதாவது கலைச்சிடுவாங்களான்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நம்ம வாத்து கூடுக்குள்ளே கோழி, புறா, அணில் எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்களால டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுறது. அந்த அணில் கூடு கீழே விழாமல் இருக்க டைட்டாக ஒரு வலை வச்சு பின்னிட்டேன். ஸோ இனி விழாது, டைட் பண்ணிட்டோம், டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி பின்னியாச்சு. இனி இந்த பக்கம் அந்த வலை வந்து வலை வழியாக வந்து அணிலோட கூடு விழாமல் இருக்கும். ஏன்னா கோழி பார்த்தாலே அதெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வலை வச்சதுனால கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.